எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் சேனலில் மற்றொரு புதிய பரிமாணம் தேனி எக்ஸ்பிரஸ் மொபைல் ஆப் தற்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. உடனே டவுன்லோட் செய்யுங்க. ஓபிஎஸ் வீடு தேடி வரும் மத்திய அமைச்சர் பதவி விரைவில் அறிவிப்பு வர வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலால் தொண்டர்கள் உற்சாகம். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத்துக்கு விரைவில் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒன்று வட்டமடித்து கொண்டிருக்கிறது. கடந்த 2019 மே மாதம் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்றதுமே தேனியில் ஒரு பேட்டியை தந்தார் ஓபிஆர். அப்போது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற கனவு எனக்கு சுத்தமாக கிடையாது என்று சொல்லியிருந்தார். ஓபிஆர் அப்படி சொல்லிவிட்டாலும் ஆரம்பம் முதலே இவருக்கு அமைச்சர் பதவி மீது ஒரு கண் இருக்கத்தான் செய்கிறது. இவரை விட தன் மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தருவதில் ஓபிஎஸ் பெரும் முயற்சிகளையும் எடுத்து வந்தார். இதற்காகவே டெல்லியில் முகாமிட்டும் வந்தார். அதே சமயம் பாஜகவுடன் இணக்கமான போக்கை இவர்கள் இருவருமே கடைபிடித்து வருவதை மறுக்க முடியாது. ஓபிஆர் மக்களவையில் பேசுவதை பார்த்தாலே இவர் பாஜகவா அதிமுகவா என்று கேட்கும் அளவுக்கு அந்த கட்சி தலைமைகளிடம் நெருக்கம் காட்டி வருபவர். ஆனாலும் பாஜக அவ்வளவு சீக்கிரம் மந்திரி பதவியை எடுத்து தந்துவிடவில்லை. பல மூத்த தலைவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது ஜூனியராக வந்த ரவீந்திரநாத்துக்கு அமைச்சர் பதவி தந்தால் கட்சியில் பல சர்ச்சைகள் ஏற்படும் என்று முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடியாரிடம் தெரிவித்தும் வந்தனர். அதனால்தான் மூத்த தலைவர் வைத்தியலிங்கத்துக்கு அமைச்சர் பொறுப்பு தரலாம் என்றும் சலசலக்கப்பட்டது. எனினும் அதிமுகவில் பெற்ற ஒரே எம்பி வேட்பாளர் ஓபிஆர் இருக்கும்போது வைத்தியலிங்கத்துக்கு மட்டும் எப்படி தருவது என்ற குழப்பமும் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழலில் எம்பி ரவீந்திரநாத்துக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு வழங்க இருப்பதாகவும் இது தொடர்பாக பாஜக மேலிடத்திலிருந்து ஒருவர் விரைவில் சென்னைக்கு வந்து பேசப்போவதாகவும் தகவல் கசிந்து வருகிறது. டெல்லியை பொறுத்தவரை வரும் ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க ஒரு திட்டம் உள்ளதாக தெரிகிறது. அவ்வாறு மாற்றி அமைக்கப்படும் அமைச்சரவையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரும் எண்ணமும் ஐடியாவும் உள்ளதாம். அந்த வகையிலேயே ஓபிஆர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளதாக கூறுகிறார்கள். அதேபோல மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரைக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் தர பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் அதிமுக கூட்டணியை மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாஜக தலைமை நினைக்கிறதாம். மேலிட தலைவர்கள் விரைவில் இது சம்பந்தமாக சென்னை வர உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த தகவல்தான் அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. எதை தொட்டாலும் சறுக்கி சறுக்கி கொண்டிருந்த ஓபிஎஸ்க்கு நல்ல தகவல் கிடைத்துள்ளதால் தற்போது குஷியில் இருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.